தமிழேட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவோட அந்த ஆணி வேரையை அசைச்சு பார்க்குற மாதிரியான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆன ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொக்கிஷமான திரைப்படம் தான் இந்த வீராசாமி. தமிழ் மக்களுக்கு எப்பயாவது நான் பெரிய மன உளைச்சலில் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீராசாமி திரைப்படத்தை பாருங்கள். இதை விட ஒரு பெரிய மன உளைச்சலாக நம்ம பார்த்துட போகிறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளேயே உருவாக்கி, இதை விட உலகத்தில் வேறு மன உளைச்சலே கிடையாது, அதனால் என்னோட மன உளைச்சலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டு நீங்கள் சராசரியை விட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திரைப்படம் தான் இந்த வீராசாமி. வீராசாமி படத்தை ரோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன நான் சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன், அதாவது இந்த படத்தை ரோஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சு என் அறிவு கேட்டன அளவுக்கு கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீராசாமி படமே ஒரு ரோஸ்ட் படம் தான். இந்த ரோஸ்ட் படத்தை எங்கேருந்து நான் ரோஸ்ட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல. வீராசாமி திரைப்படத்தில் டி ராஜேந்திர அவர்கள் அந்த ஏரியா மக்களுக்கு குலசாமியாக நடிச்சிருக்கிறாரு. ஆ, தப்பு தப்பு, வாயிலடி. அவர் வந்துட்டு அந்த ஏரியா மக்களுக்கு குலசாமியாக வாழ்ந்துருக்கிறாரு. என்ன மாலை போட்டு பால்கோடம் தூக்கி அவரை தேரில் வச்சு இழுத்துட்டு போல, அது மட்டும்தான் குறை. மற்றபடி அவர் வந்துட்டு அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு கடவுளாகவே திகழ்கிறார். இந்த படத்தோட டைட்டில் கார்டில் முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் மும்தாஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு டிஆர் அவர்கள். அது என்ன மாறுபட்ட வேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதெல்லாம் மாறுபட்ட வேஷம்னு அவர் எப்படி தான் சொன்னாருன்னு தெரியல. இதுலேயும் அவங்க பேர் இருக்குல்ல, அதுதான் ஹைலைட்டு. அவங்க பேர் வந்துட்டு சால்ட்டு கோட்டு சரசு. அவங்களோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் தேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கிடையாது. டிஆர் சார் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் வந்துட்டு ஒரு குலசாமியாவே வழிபடக்கூடிய ஒரு பூசாரி மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் மும்தாஜில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரா காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சால்ட்டு கோட்டை சரசு பிளாக் டிக்கெட் விற்க போலே அப்படின்னு கேட்ட உடனே, அடுத்த வாரம் தானே நம்மளோட சின்ன தலைவர் சிம்புவோட படம் ரிலீஸு அப்படின்னு டிஆர் சாருக்கு, அதாவது அவங்க அப்பாவுக்கு ஜால்ரா அடித்தது பத்தாம, அவங்களோட பையன் சிம்புக்கும் சேர்த்து ஜிங் சாக்குன்னு ஜால்ரா அடிச்சிட்டே இருக்கிறாங்க படம் முழுக்கவே. அடுத்து வட்டி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணியும் ஒரு லேடி வந்துட்டு காரில் கூப்பிட்டு போக பார்ப்பாங்க. அந்த இடத்துல மும்தாஜ் வந்துட்டு, ஏய் இது யார் ஏரியோ தெரியுமா, வீராசாமி ஏரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக பில்டப் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்துட்டு கஞ்சா காளி. இந்த மாதிரி வித்தியாசமான பேர்லாம் நடுநடுவில் வரும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கஞ்சா காளி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உன்னையே வண்டியில் ஏற்றேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வண்டியில் ஏற்றியா, ஏற்றுறதுக்கு வண்டியே இருக்காது அப்படின்னு சொன்னே, அப்படியே ஒரு கார் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே பறந்து டொம்முன்னு கீழே விழுது. அது மட்டும் இல்லாமல் மும்தாஜ் மேலே கையை வைக்கும்போது எங்கேருந்தோ ஒரு கட்ட சரசரசான பறந்து வந்து அந்த கஞ்சா காளி கையில் அடிக்குது. அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. டிஆர் சாருக்கு இந்த பில்டப்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி மும்தாஜ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அதாவது சொல்லாமல் வர்றது சுனாமி, சொல்லிட்டு வர்றது எங்கச்சாமி வீராசாமி அப்படின்னு சொல்லி கண்ணடிப்பாங்க. 90s கிட்ஸ்லாம் மும்தாஜ் எப்படிலாம் ரசித்தாங்க தெரியுமா? ஆனால் இந்த படத்தில் அவங்க காட்டுற ஒரு சில ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது கட்டெடுத்து மண்டையை உடச்சலாம் போல தோணும், அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். அடுத்து இந்த கஞ்சா காளி வந்துட்டு, ஏ வீராசாமி இங்கே தானே இருக்கு, அவனை தேண்டி கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே வுட்டில் செஞ்ச ஒரு குட்டி ஷெட்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்துக்கிறான். சண்டை போகிறது எது கதவை சாத்துறான் அப்படின்னு தெரில. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூரையில் கொஞ்சம் பேர் பறந்து வரணுங்க. அப்புறம் அந்த ஷெட்டோட டோர் இருக்குல்ல, அதை உடச்சிட்டு கொஞ்சம் பேர் விடுறாங்க. இவர் அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறாரு டிஆர் அவர்கள். அப்போது பாயிண்ட் ஒட்டுறோம் பாயிண்ட் ஒட்டுறோம் அப்படின்ற மாதிரி தன்னோட ஓப்பனிங் சீனுக்காக உள்ளேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருக்காரு டிஆர் அவர்கள். கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துங்க டிஆர் சார். இதில் என்ன ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்டே உட்டில் செஞ்ச ஒரு ஷெட்டு தான். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டில் நெருப்பு எரியுது. உட்டில் செஞ்ச ஷெட்டில் எதுக்கடா நெருப்பு எரியுது அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா ரத்தம் கக்கி சாவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வர்றாம்பாரு வர்றாம்பாரு வீராசாமி அப்படின்னு சொல்லி நம்ம டிஆர் அப்படியே நடந்து வர்றாரு. அதுவும் மூணு டிஆராக நடந்து வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கு நெடுக்க கொசு ஈலாம் பறக்கிறாம இருந்து, நான் கூட டிஸ்பிளேல ஏதோ பிரச்சனையும் அப்படின்னு பார்த்தா, அவர் நடந்து வரும்போது உருட்டுக்கட்டை சோடா பாட்டில் பெரிய அருவாலாம் அப்படியே ஒன்னோட ஒன்று பட்டு அதுவே கீழே விழுந்துருது. அதை வந்துட்டு கிராஃபிக்ஸில் வேற காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிராஃபிக்ஸ்க்கான மரியாதையே சுத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மார்க்கெட்டில் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கை கலங்க சண்டை போடல, அவரோட வாய் இருக்குல்ல அந்த வாய் தான் வந்துட்டு சண்டை போடுது. அது என்ன வாயா இல்லை செங்கல் கால்வாயானு தெரியல. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வட்டிக்கு காசு தரல அப்படின்றதுக்காக அந்த ரவுடி கும்பல் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் மிரட்டுறாங்க. அது வந்துட்டு அந்த ஒரு வீட்டு பிரச்சனை, இவர் போட்டு அந்த ஒரு வீட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் இவர் அந்த சண்டை போடுறாரு பார்த்தீங்களா, அந்த ஹோல் மார்க்கெட்டையே காய்கறி பாத்திர கடை இட்லி கடை எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாரு. அந்த ஒரு வீட்டு பிரச்சனைக்காக பாவம் அந்த மார்க்கெட்டில் இருக்க மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. சண்டை அப்படின்ற பேரில் அந்த மொத்த மார்க்கெட்டையும் காலி பண்ணிட்டாங்க. யோ ரவுடிங்கில் அந்த ஒரு வீட்டில் போய் தான் பிரச்சனை பண்ணாங்க, நீனா ஏன் சண்டைன்ற பேரில் மொத்த மார்க்கெட்டையும் காலி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு நம்ம கேட்டால் சாமி கண்ணை குத்திடும்.
இந்த சண்டையை கூட நம்ம ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம், ஆனால் டிஆர்எஸ்ஆர் சண்டை போடுற அந்த அழகை வந்துட்டு மும்தாஜ் அப்படியே பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கு மும்தாஜ் வந்து ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது மும்தாஜ் வந்து நீங்கள் வாழ்க்கையில் விருத்துறீங்க. இதோட ஒரு கொடுமையான விஷயம், சண்டைக்கு நடுவில் மும்தாஜுக்கும் டிஆர் அவர்களுக்கும் ரொமான்ஸ் நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வில்லன் குரூப்பில் ஒருத்தர் என்ன பண்ணோம்னா, மும்தாஜ் மேலே காரை விழ வைக்கிறதுக்கு ஒரு காரோட கயிறை கட் பண்ணி விட்ருவான். அப்போ கார் அவங்க மேலே விழும்போது டிஆர்எஸ்ஆர் வந்துட்டு அவங்களை காப்பாற்றுவாங்க. அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஒரு டயரில் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, அந்த டயரை தூக்கி மும்தாஜ் மேலே போட்டு அப்படியே இழுத்து கட்டி பிடிச்சிப்பாரு. இதுதான் அந்த காப்பாற்று சீனு. என்ன பெரிய பாகுபலி, டிஆர் பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள் அவங்களாம். அது மட்டும் இல்லாமல் காப்பாற்றினாரில் அதோட விட வேண்டியது நான் கட்டி பிடிச்சோன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு சாங்கு, வீரா 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 சாமி அடுன்னு அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு பாட்டு ஒன்று வரும். தயவு செஞ்சு சாப்பிடும்போது அதை யாரும் பார்த்துடாதீங்க, உங்களுக்கு வாமிட் வந்துடும். அதில் இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலகையன் பேசுகிற ஒரு லாங்குவேஜில் சவுண்டு கேட்டுட்டே இருந்தது. என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா நல்லா உத்து கேட்கும்போது தான் தெரியுது, டிஆர் சார் வந்துட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருக்கிறார். என்ன வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகிதா ஜிகிதா தலாங்கு தக்குஜுனு தலாங்கு தக்குஜுனு வீராசாமிக்கு ஜே அப்படின்ற மாதிரி டிஆர் சாரே அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ரவுடி லேடி இருக்காங்களா, அவங்க டிஆரை பார்த்து சொடக்கப்பட்டு கையை நிட்டுவாங்க. அப்போ வந்துட்டு மும்தாஜ் சொல்லுவாங்க, ஏய் தலைவர் நிற்கிறாரில் என்ன கை நீட்டி பேசுகிற கையை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குற காசோட மும்தாஜ் இந்த படத்தில் ரொம்ப கூவியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று வரும், அதுதான் அந்த படத்தோட மெயின் ஹைலைட்டு. அந்த பாட்டு என்னென்னா, வராம்பாரு வராம்பாரு வீராசாமி அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு அழகான பப்ளியான ஒரு 4-5 வயசு குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அந்த அழகான குழந்தைங்களுக்கு நிறையா முடி வளர்த்து கொஞ்சோன்னு ஒட்டுதாடி வச்சு மஞ்சள் கருப்பு சகப்புன்னு சம்மந்தம் இல்லாமல் கலரில் ட்ரெஸ் போட வச்சு ஸ்கூலோட ஆனுவல் டேல ஸ்டேஜில் ஏற்றி ஆட வைக்கும்போது தனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஸ்டெப்பை போட்டு அந்த குழந்தை ஸ்டேஜில் ஆடும்ல, அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் நான் எவ்வளோ பெரிய ஜோக் சொன்னால் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள கூட்டு போட்டு இந்த வீராசாமி பாட்டு இருக்குல்ல அதை வந்துட்டு ஆடியோ இல்லாமல் மியூட் பண்ணி அந்த முழு பாட்டையும் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். வரும்போது அவன் முதல்ல கை கால் அடிபட்டிருக்கோம், ஏன்னா அவன் சாதாரணமாக சிரிச்சிருக்க மாட்டான், உழுந்து உழுந்து சிரிச்சிருப்பான். அப்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் டிஆர் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டோட நடுவில் பார்த்தீங்கன்னா டிஆர் நைஸாக ஒரு லைனை சேர்த்துருப்பார், அதாவது வில்லோட பிறந்த வந்தா அம்பு வீரனுக்கு பிறந்த வந்தா சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலையும் சிம்புவை வந்துட்டு நல்லா பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணுறாரு. நடு நடுவில் பார்த்தீங்கன்னா சிம்புவோட போஸ்டர் வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்டில் காமிக்கிறாங்க, அதாவது குடும்பத்தோடு மக்களை கொலை பண்ணுறதுல இவங்க கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதில் இந்த பாட்டோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் சாரை சாமியாகவே மாற்றிடுறாங்க, டிஆர் சாருடைய போஸ் கொடுத்து நிற்கிறாரு. மும்தாஜ் பார்த்தீங்க அப்படின்னா முட்டி போட்டு இந்த சாமியெல்லாம் அண்ணாந்து கும்பிடுவோம்ல, இப்போ சிவன்லாம் கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அண்ணாந்து வீராசாமி சாமியை சாமியாகவே கும்பிடுறாங்க. அன்னைக்கு வந்த அதே செக் அதே மாதிரி அந்த படத்தில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு பயங்கரமாக இருக்கும். அவங்க தங்கச்சி வந்துட்டு, அண்ணன் எனக்கு ஜீன்ஸும் டாப்பும் வேணும்னு அப்படின்னு கேட்ட உடனே டிஆர் உடனே சொல்லுவார், அதெல்லாம் கலாச்சார சீர்கேடு அதெல்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவர் தங்கச்சி மட்டும் ஜீன்ஸு டிஷர்ட்டு போட்டால் கலாச்சார சீர்கேடான், ஆனால் பக்கத்தில் மும்தாஜ் வந்துட்டு கவர்ச்சி கண்ணியாக நிற்பாங்க, அதை கண்டுக்க மாட்டார். ஜீன்ஸு டாப்பு எடுத்து தர்றதுக்கு நமக்கு வசதி இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கும். அதுக்கு டிஆர் வந்துட்டு, ரயிலில் பொட்டி படிக்கையோட வசதியாக ஏறி வந்தவ இல்லம்மா, ரயிலையே தட்டி தட்டி பாடி வந்தவமா அவங்க ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அந்த பொண்ணு சத்தியமாக இனிமேல் ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி ஜென்மத்துக்கும் கேட்காது, அப்படி அருவை போட்டு சாவடிப்பார் டிஆர் அவர்கள். அதே மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாமருக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தில் வச்சிருப்பார் டிஆர் அவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வேறு காட்டுவார். அந்த காலேஜில் படிக்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தங்கச்சி மட்டும்தான் ரொம்ப யோக்கியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு, மற்ற எல்லாரும் அவுத்தோட்ட மாடு மாதிரி சுற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தில் அவர் போட்டவே பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவங்க தங்கச்சி தவிர மற்ற எல்லா கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்ச்சின்ற பேரில் ரொம்ப கன்றாகவே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த காலேஜிலும் இந்தளவுக்கு கேவலமாக யாரும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவர் வந்துட்டு படத்தில் கவர்ச்சி வேணுன்றதுக்காக கன்றாபித்தனமான காட்சியெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அதில் மேகன நாயுடு வர காட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்ச்சி மாதிரி இருக்காது, வாந்தி எடுக்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இப்படி தான் இருப்பாங்கன்னு அவர் எதை வச்சு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி டிஆரோட தங்கச்சியை காதலிக்கிற கதாபாத்திரத்தில் அதாவது செகண்ட் ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரை பார்த்தா சேட்டு விட்டு பையன் மாதிரி தான் இருப்பார், கரும தமிழும் வந்து தொலைய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேஸ் வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க,
மனதேறி இருக்கிறவங்க அவரோட ஃபேஸை நீங்கள் க்ளோஸ் அப்ல பார்த்துங்க. இதில் இன்னும் கொடுமையான விஷயம், அவர் வந்துட்டு ரொமான்டிக் லுக்லாம் விடுவார். இந்த ரொமான்டிக் லுக்கை பார்க்கும்போது மேட்டுக்குடி படத்தில் கவுண்டமணி சார் ஒரு ரொமான்டிக் லுக் விட்டார் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் பார்த்து சகிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் சத்தியமாக முடியாது. அதே மாதிரி ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் வந்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக என்னதான் வெயிட்டை கவனிச்சா தான் உனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுப்பனே அப்படின்னு மதன் பாபு கதாபாத்திரம் கேட்கும். அப்போ டிஆர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து கையில் வச்சிருவார். நீங்கள் தானே வெயிட்டாக கேட்டீங்க, இந்த வெயிட்டாக வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவார். வட்டாச்சியர் கையில் அவ்வளோ பெரிய பாறாங்கல தூக்கி போட்டதுக்கு படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவங்க தலையில் ஒவ்வொருத்தர் தலையிலையும் பாறாங்கல போட்டு கொண்டுடலாம் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி மும்தாஜோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் காட்டுவாங்க, அதில் அவங்க அம்மாவோட பேரை கேட்டிங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். ரெக்கா டான்ஸ் நைலான் நலினா அப்படின்றதான் அவங்களோட பேரு. அவங்களோட ஃபேமிலி பெருமையை எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அம்மா சொல்லுவாங்க கேபிளில் டிக்கெட் விற்க போறியா அப்படின்னு சொன்னே மும்தா சொல்லுவாங்க நான் டிக்கெட்டை தான் விற்கிறேன், ஆனால் நீ உடம்பையே விற்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமாம் நான் உடம்பு தான் விற்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா பெருமையாக சொல்லுவாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார்னா, அதனால தான் புரோக்கரியை புருஷனாக வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்காரர் பெருமையாக சொல்லுவாங்க. அதை விட மும்தாஜோட அண்ணன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவன் 5,000-10,000 வச்சுட்டு உன் தங்கச்சியை கூட்டி கொடுன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பெருமையாக சொல்லுவார். கூட ஒரு அல்லக்கை ஒருத்தர் இருப்பார், அந்த நேரம் பார்த்து வெண்ணிராடை மூர்த்தி வருவார். வெண்ணிராடை மூர்த்தி பேர் பயங்கரமாக இருக்கும், அவசர கொடுக்கை அருணாச்சலம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் டான்ஸ் நைலான் நளினியோட கஸ்டமராக வேற வருவார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப பெருமைகளை ஒரு சேர மக்களுக்கு எடுத்துரைப்பாங்க அந்த ஒரே ஒரு காட்சியில், கன்றாவிடாது. அதில் இந்த மும்தாஜோட அம்மா கதாபாத்திரம் ஒரு சில மேனரிசம் பண்ணுவாங்க, ஐயோ சே என்ன சொல்றேனே தெரியல. அதே மாதிரி இந்த படத்தில் மும்தாஜ் அவர்கள் தியேட்டரில் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க இல்லையா, அப்படி அவங்க பிளாக்ல டிக்கெட் விற்கும்போது ஒரு படத்துக்கு பயங்கர கூட்டம், படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு, அப்படியே கடல் அலை போல அந்த படத்தை பார்க்கறதுக்காக மக்கள் திரண்டிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் 40 ரூபா, அந்த 40 ரூபா டிக்கெட்டை இவங்க வந்துட்டு 100 ரூபா விற்கிறாங்க, ஏன்னா படம் அவ்வளோ ஹிட்டு அப்படின்றதுனால. அப்படி என்னையா படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் சிரிக்கக்கூடாது, சிம்பு அவர்கள் நடித்த சரவணா திரைப்படம் தான் அந்த திரைப்படம். அப்போயே சொல்லிட்டேன் சொன்னால் சிரிக்கக்கூடாதுன்னு. அந்த படத்துக்கு தான் அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் நிஜமாகவே 10 நாள் கூட தியேட்டரில் ஓடலை. அவங்க பிளாக்ல டிக்கெட் கொடுத்த பார்த்துட்டு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள கைது பண்ணிவிடுவாங்க. உடனே வேலை வெட்டியே இல்லாத நம்மளோட டிஆர் அவர்கள் மும்தாஜுக்கு சப்போர்ட்டாக ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவன் மேலே நான் விபச்சார வழக்கு போட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட டிஆர் வந்துட்டு ரைமிங்காக ஒன்று சொல்கிறாரு. அப்போது நேற்று ராத்திரி பத்ம தியேட்டர் பாக்ஸில் வியாசர்பாடி வினிதாவோட அணைச்சபடி அன்றாயரோடு உட்காந்துட்டு இருந்தியே, அதுக்கப்போ விபச்சார வழக்கு போட போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு ஒரு வேலை விட்டே இல்லைன்னு நினைக்கிறேன், அடுத்தவங்க கொடுத்தல என்ன நடக்குது, எடுத்த வீட்டில் என்ன நடக்குது, போலீஸ்காரன் அவன் யார் கூட ஜோடியாக தேட்டருக்கு போனான், இப்படி அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறத ஒரு முழு நேர வேலையாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொன்னது பார்த்தீங்களா, பத்மம் தியேட்டரோட பாக்ஸில் அன்னைச்சபடி அன்றாயரோட உட்காந்துட்டு இருந்தாராம், வாய் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்த வசனத்தெல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு நம்மளோட டிஆர் அவர்கள், கொடுமை. அதே மாதிரி டிஆர் சார் மேலே மும்தாஜ் அவர்கள் வச்சிருக்க காதல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு தெய்வீகமான ஒரு காதல். டிஆர் சார் வந்துட்டு சேரில் உட்காந்து இப்படி ஆடிட்டே இருப்பார் கண்ணை மூடி. அப்போ வந்துட்டு அவரோட செருப்பை ஒரு வேலைக்காரன் தொடச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு அவர் மும்தாஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலைக்காரன் தொடச்ச அந்த அழுக்கு துணி இருக்குல்ல அதை தூக்கி போட்டுட்டு தன்னோட தாவணி முந்தானாலேயே அந்த ஷூவை தொடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடச்சிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ஷூ எடுத்து தன்னோட கண்ணத்தோட கண்ணை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க. திடீர்னு முடிச்சுக்கிற டிஆர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன நீ அழுகு துணியில் தொடக்க வேண்டியதை முகம் தொடக்கிற முந்தானில் தொடச்சிட்டுக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு மும்தாஜ் ஒரு வசனம் சொல்கிறாங்க, நீ என்னோட சாமியா, உன்னோட ஷூவை முந்தானில் மட்டும் இல்லை என் முகத்தாலேயே தொடப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட முகத்தை மறுபடியும் அந்த ஷூவில் வச்சு தேய்க்கிறாங்க. அப்போ டிஆர் சார் வந்துட்டு மும்தாஜ் அப்படி ஒரு ரொமான்டிக் லுக்கில் பார்க்குறாரு பார்த்தீங்களா, மனுஷன் வேற லெவல்யா. அதுலேயும் டிஆர் அவர்கள் எழுந்து நடந்து போகிறாரு. அவர் நடந்து போகிற அந்த கால் பாதை வழித்தடம் இருக்கு இல்லையா, அந்த வழித்தடத்தில் மும்தாஜ் வந்துட்டு படுத்து உருண்டு அங்க பிரதர்ஷனமே பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து ஒரு லவ் சாங் ஒன்று வருது, மனதறி இருக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஒரு சீனில் மும்தாஜ் தன்னோட காதில் டிஆர் சார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போது டிஆர் சார் ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பார், அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக முடியல, சிரித்து தள்ளிட்டேன். அந்தளவுக்கு பயங்கரமான எக்ஸ்பிரஷன், அதுலேயும் முக்கியமாக அவரோட வாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாயிலேயே தன்னோட எக்ஸ்பிரஷனை பல விதமாக கொடுத்து நவுத்தி தள்ளுறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு 1000 கண் வேணும். இன்னொரு கடமை மும்தாஜ் சொல்லுவாங்க, நீங்கள் என் மனசை மட்டும்தான் திருடுனீங்க, ஆனால் நான் வந்துட்டு நீங்கள் குளிக்கிற சோப்பையே திருடி அதில் தான் குளிக்கிறேன் அப்படின்னுவாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் எங்கள் ஆத்தா என் முதுகில் சூடு வச்சிருவா, அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உங்கள் கிட்டேருந்து திருடி எடுத்துகிட்டு போன அந்த போஸ்டரில் படுத்து தூங்கினாதான் அந்த சூடு வச்ச வழி தெரியாமல் என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியும் அப்படின்னு சொல்லி கதறுவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்காது, அப்படியே ரத்தம் தான் வந்திருக்கும். இதை தொடர்ந்து அப்படியே ஒரு சூப்பர் ஹிட் லவ் சாங் ஒன்று, ஒரு வெண்ணிலவு சொல்லியது ஐ லவ் யூ அப்படின்னு. இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு
23 புலிகேசியில் நம்மளோட வடிவேல் சார் வந்துட்டு காட்டுக்கு வேட்டையாட போடும்போது ஒரு கரடி கிட்ட வந்துட்டு அசிங்கப்படுவார்ல, அந்த சீன் டக்குனியா மைண்டுக்கு வந்தது, அது ஏன்னு தான் தெரியல. இன்னொரு சீனில் மும்தாஜ் அவர்கள் வந்துட்டு தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போவாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், இனிமேல் ஓ மேலே சத்தியமாக நான் தற்கொலை பண்ணிக்கவே மாட்டேயா அப்படின்னு சொல்லி வீராசாமி மேலே சத்தியம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க அந்த சூசைட் பிளானை அப்படியே கேன்சல் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நீ நடித்தது பதிலாக தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கலாம் பக்கி, எதுக்கு இப்படி நடித்து மற்றவங்களை சாவடிச்சனே தெரியல. அடுத்து மும்தாஜுக்கும் கஞ்சா காலிக்கும் கல்யாணம் நடக்கும். அதாவது சால்ட் கோட்டை சரசு வெட்ஸ் கஞ்சா காலி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடக்கிறப்போ மும்தாஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீராசாமி இவங்க இப்படிலாம் காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோக பாட்டோட ஃப்ளாஷ்பேக் மாண்டேஜ் ஒன்று ஓடும். அந்த மாண்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் சார் பல விதமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் காமிச்சு கதற விடுவார், அது வேறு விஷயம். ஆனால் மும்தாஜ் நினச்சி பார்க்குற அந்த மாண்டேஜ் தான் கொடூர ரகமாக இருக்கும். டிஆர் சார் மழை தண்ணியில் நடந்து வருவார். அப்போ முந்தாஜ் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட முந்தானையில் அவரோட கால் ஷூவை தொடச்சி அந்த தொடச்ச ஈர தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு தீர்த்தமாக தன்னோட தலையிலேயே தெளிச்சுப்பாங்க. இது என்ன கருமம் காதல்னே தெரியல. அதே மாதிரி அவரோட காலில் தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் நடந்து போவார். அப்படி வீட்டில் நடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் அச்சு வீட்டில் தெரியும் இல்லையா, அவர் நடந்த அந்த கால் அச்சு மேலே இவங்க அப்படியே அந்த அங்க பிரதர்ஷனம் மாதிரி நடந்து போகிறாங்க. இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு அந்த டீ கிளாஸை கொடுப்பாரு, அந்த எச்சி டீயை மறுபடியும் இவங்க வாங்கி அப்படியே தீர்த்த மாதிரி குடிப்பாங்க. இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கறது கொஞ்சம் வெஸ்த குடிச்சு செத்துக்கலாம் போல அப்படி இருக்கும் அந்த காட்சிகள். இன்னொரு சீனில் டிஆர் அவர்கள் வந்துட்டு தலை வரட்டு சீப்பு வச்சுட்டு போவாங்க. அந்த சீப்பை எடுத்து முகத்தில் உதட்டெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிப்பாங்க மும்தாஜ் அவர்கள். அந்த சீனை நினச்சி பார்த்து டிஆர் அந்த சீப்பு எடுத்து தலையை போட்டு நல்லா சொரிஞ்சுப்பார், அல்டிமேட்டாக இருக்கும் அந்த காட்சி பார்க்கும்போது. அடுத்து டிஆர் அவர்கள் மழையில் நனைஞ்சிட்டு வரும்போது மும்தாஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மழை நீர் அவர் மேலே பட்டு அப்படியே சொல்லிகிட்டே வருது இல்லையா, அதை அப்படியே கையில் தீர்த்தமாக ஏந்தி வாயில் குடித்து அப்படியே தலையில் தேய்ச்சிக்கிறாங்க. இதை பார்த்தா கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு போலீஸ்கார்கிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா ஒரு பஞ்ச டைலாக் ஒன்று பேசுவார். அது என்ன டைலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு காதில் தான் முடியிருக்கு ஆனால் எனக்கு காடு மாதிரி முடியிருக்கு, முடியே இல்லாத நீ எனக்கு முடிவு கட்ட பார்க்குறியா அப்படின்னு ஒரு ரைமிங்கோட ஒரு வசனம் பேசுவார். இந்த டைலாக் கேட்கும்போது ஐயா என்னை விட்டுருங்கயான்னு காலை பிடிச்சி கெஞ்சலாம் போல தோணும். உனக்கு காதில் தான் முடியிருக்கு எனக்கு காடு மாதிரி முடியிருக்கு. இன்னொரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் வந்து எலெக்ஷன் அடிப்பார். அந்த எலெக்ஷனில் அவர் தோத்துடுவார். உடனே சுற்றி இருக்கிற ஜால்ரா கோஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா ஒரு நல்ல மனுஷன் இப்படி தோக்கச்சிட்டாங்களேப்பா, இந்த மாதிரி ஒரு புண்ணியவன தோக்கச்சிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லி ஜால்ரா குரூப்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு டிஆர் ஒரு டைலாக் சொல்லுவார், என்னன்னா விருதுநகர் தொகுதியில் நம்மளோட பெருந்தலைவர் காமராஜர் தோக்கலையா, அமைதி தொகுதியில் அண்ணி இந்திரா காந்தி தோக்கலையா அப்படின்னு சொல்லுவார். ஏன்டா எதுக்கு எதை கம்பேர் பண்ணுறது ஒரு வியவஸ்தையே இல்லையா, நீங்கள் தோத்ததும் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணன் இந்திரா காந்தி தோத்ததும் ஒன்றா, கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா உங்களுக்கு. அதே மாதிரி மும்தாஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவனை வந்துட்டு கொலை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்துட்டு டிஆர் கிட்ட முறையிடுவாங்க, இந்த மாதிரி நான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு. சரி சரி ஆனது ஆச்சு, நீ ஓரமாக நின்று தங்கச்சி கல்யாண வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லுவார். ஏதோ சொப்பு சாமானை உடச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை பற்றி பெருசாக கணக்கே எடுத்துக்காம, ஆ சரி அப்படி ஓரமாக நில்லு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் டிஆர் சார். அடுத்து அவரோட தங்கச்சியை அவங்களோட காதலன் கூட சேர்த்து வைக்கும்போது ஒரு சண்டை ஒன்று வரும். அதில் மினிஸ்டருக்கும் இவருக்கும் பயங்கர சண்டை நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இவரோட வாய் பயங்கர சண்டை போடும். அதே மாதிரி வழக்கம் போல் அங்கே சுற்றி இருக்கிற மார்க்கெட்லாம் இவரே அடித்து உடச்சிருவார். அந்த ஊர் மக்கள் அவர் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த பாவத்துக்காக ஒவ்வொரு தடவை அந்த மார்க்கெட்டை சண்டைன்ற பேரில் காலி பண்ணிடுறாரு. அதுலேயும் அவர் சண்டை போடும்போது நல்லா க்ளோஸ் அப்பில் அவரோட வாயை நீங்கள் கவனிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த 4 வயசு 5 வயசு பசங்களாம் சண்டை போடும்போது ஹே டிஸ்கோல் ஏ டிஸ்கா ஏ புஷ்கா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த குழந்தைங்க சும்மா சவுண்டு மட்டும் கொடுக்கல. அந்த மாதிரி தான் டிஆர் சார் ஒவ்வொரு சண்டையிலையும் வாயசிக்கிறாரு. என்ன ஒரு குழந்தை மனசு பாருங்களேன் அவருக்கு. இதோட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சண்டையில் அவர் ஒரு கையில் கத்தி வச்சுட்டு இவரே அவரோட வேட்டியை அவுத்து இவரே கையில் சுற்றுறாரு. இதெல்லாம் ஏன் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாருன்னு சத்தியமாக புரியவே இல்லை. இதெல்லாம் ஒரு மாஸ் காட்சிகள் அவரே தப்பாக நினச்சிட்டாரு போல இருக்கு. இதோட கிளைமேக்ஸாக இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றல அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் அவர் உட்கார வச்சு எல்லாம் சுற்றி நின்று கேள்வி கேட்பாங்க. அப்போ எம்எஸ் பாஸ்கர் என்ன பண்ணார்னா, யோ என்னையா பெரிய மனுஷனை பற்றி இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வீராசாமியோட தோல் மேலே கையை வச்ச உடனே வீராசாமி தலையை திருப்பி டொப்புன்னு செத்து போயிட்டாரு. கொய்யால படம் பார்க்க வந்து எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுதுன்னா இலக்கரமா தெரியுதா அப்படின்னு பயங்கர காண்டாச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. ஆனால் இவ்வளோ பண்ணியும் டிஆர் சாருக்கு பத்தவே இல்லை, இன்னும் உங்கள் கழுத்தை வந்துட்டு அறக்காம விடவே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காட்சி வச்சாரு பாருங்க. டிஆர் சார் வந்துட்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி இறந்துட்டார்ல, அவர் இறந்த உடனே அவரையே தெய்வமாக நினைச்சு வணங்கி அவரையே உருகி உருகி காதலிச்சு அவங்களோட காதலி மும்தாஜ் இருக்காங்கல்ல, நான் காதலிச்சு வணங்கின தெய்வமே இறந்து போச்சு, இனிமே நான் மட்டும் அந்த உலகத்துல வாழணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தோட காலடியிலேயே சரணடைஞ்சு இவங்களும் இறந்து போயிடுவாங்க.
அதை பார்க்கும்போது அடுத்த வீடியோ பண்ணணுன்றதுக்காக பொறுமையாக இருந்தேன், இல்லைனா ஒரே அடி என் சிஸ்டம் உடைச்சிருப்பேன். அப்படி இருந்தது அந்த காட்சி. இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி அது பக்கத்துலேயே டிஆர் சாரை உட்கார வச்சோம் அப்படின்னா இவருக்கு அப்புறம் வர சந்ததிகள் இதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு அவங்களே சூசைட் பண்ணிப்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் மிகப்பெரிய தியாகிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்தா நாம கிடையாது. இந்த படத்தை படமாக பார்க்கும்போதே நமக்கு இப்படி இருக்கே, இந்த படத்தை எடுக்கும்போது இந்த குரூப் ஆர்டிஸ்ட்டு சைட் ஆர்டிஸ்டெல்லாம் வர சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காண்டாவர சீனுகள்லாம் அந்த காண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படி தான் நடித்தாங்கன்னு தெரில. உண்மையாக அவங்களாம் கோயில் கட்டி கும்பலாம், அவ்வளோ பொறுமைசாலிகளாக இந்த படத்தில் சைட் ஆக்டர்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிம்பு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட ஒரே ஒரு கருமாந்திர பாவத்துக்காக இந்த படத்தில் சந்தானம் காமெடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. சந்தானம் சார் ரொம்ப பாவம், எம்எஸ் பாஸ்கர் சார் அதை கூட பாவம். இவங்க ரெண்டு பேரும் என்ன வேலை அப்படின்னா அவர் எங்கெல்லாம் போகிறாரோ கூடியே ஜிங்சாக் ஜிங்சாக் அப்படின்னு சால்ரை அடிச்சுட்டே போயிட்டு டிஆர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஜாமி அப்படின்ற வார்த்தை போடணும். இந்த ரோலை தான் இந்த எம்எஸ் பாஸ்கர் சாரும் சந்தானம் அவர்களும் பண்ணியிருக்கிறாங்க. பாவையா அந்த மனுஷெல்லாம். மும்தாஜோட சினிமா வாழ்க்கையை மோனிஷா அண்ட் மோனலிஷா அப்படின்ற திரைப்படத்தின் மூலயமா ஆரம்பித்து வீராசாமின்ற திரைப்படத்தின் மூலயமா அவங்களோட சினிமா வாழ்க்கைக்கு டிஆர் அவர்கள் ஒரு சமாதி கட்டிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வெறும் 25% தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் முடியலை, அதனால தான் நான் இதுக்கு மேலேயும் சொல்லலை. இந்த படத்தை ஏதோ ஒரு தைரியத்தில் நான் பார்த்தும் தொலைச்சிட்டேன், அதுவும் 2-3 தடவை பார்த்து தொலைச்சிட்டேன். எனக்கு ஹார்ட் அட்டாக்ல ரத்த வாந்தி மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா வீராசாமி படத்தை ரோஸ்ட் செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கமெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்து வேணாம், எந்த கருமத்தையாவது சொல்லி வைங்க. வழக்கமில்ல உங்களோட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.